நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன். அப்ப இந்த இட்லி உங்களுது இல்ல சொல்லுங்க. ஆமா, என்னது இல்ல? ஆமா, என்னது இல்ல? கரெக்டா சொன்னீங்க. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுடுற ஒவ்வொரு இட்லியும் நம்மளது இல்ல. இதை ஏன் சொல்றேன்னா, நல்லா கேடுங்க, இது காந்தி பொந்த மண்ணு. இங்க சத்தமும் வரக்கூடாது, ரத்தமும் சிந்தக்கூடாது. கொஞ்ச நாளாவே பாக்குறேன், நம்ம நாட்டுல தேவையில்லாம வன்முறை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க பார்த்தாலும் சத்தம், இங்க பார்த்தாலும் ரத்தம். எல்லாரும் உடம்புலயும் ஓடுறது சிகப்பு கலர் ரத்தம் தான். இங்க இஸ்மாயிலுக்கு வேணும்னா முருகன் ரத்தம் கொடுக்குறான், முருகனுக்கு வேணும்னா மைக்கேல் பிளட் கொடுக்குறான், மைக்கேலுக்கே வேணும்னா இஸ்மாயில் தம்பி அன்வர் பாஷா ரத்தம் கொடுக்குறான். இது ஒரு செயின், பாசத்தாலையும் அன்பாலையும் இணைஞ்சிருக்க செயின். இந்த செயின்ல ஜாதின்ற துரு பிடிச்சி செயினையே அரிக்க பாக்குது. உடம்புல வச்சா இச்சுக்காட் போட்டுக்கலாம், ஆனா அன்புன்ற செயின் எப்பறம் அழிக்க முடியும்?